ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கேபியின் மதுரை சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆனியன் போண்டா எப்படி பண்றது அப்படின்னா, வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்துக்கலாம். நான் வந்து அதுக்கு வந்து ஒரு பவுல்ல வந்து கடல மாவு எடுத்து வச்சிருக்கேன். அந்த இதுலயே ஒரு அரை பவுல் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு பெருசா ஒன்று எடுத்து கட் பண்ணி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து ஒரு சிட்டிகை பஜ்ஜி பவுடரு மாவு, ஒரு சிட்டிகை வந்து சோடா மாவு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க சூப்பரான ஆனியன் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பவுலில் வந்து அந்த மாவை கொட்டிடுறேன். அரிசி மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் போட்டலாம். அரிசி மாவு போட்டேன், உப்பு கொஞ்சம் இதில் போட்டேன், கொஞ்சம் சோடா மாவு, பஜ்ஜி பவுடர் மாவு எல்லாமே வந்து இதில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கிண்டிடுவோம். சிட்டிகை சோடா மாவு அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிணைஞ்சிடலாம், கிண்டிடலாம். நல்லா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கிண்டிடுவோம். நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கிண்டிடுவோம். தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கிண்டிடுவோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஆனியனை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியனை போட்டு நல்லா கிண்டிடுவோம், அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டால் சுவையான ஆனியன் போண்டா ரெடி ஆயிடும். நான் வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டேன், கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன், அது நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன் அந்த மாவை வந்து இதில் நல்லா உருண்டை உருண்டை சேர்த்து ஊற்றிடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். சிறுசா வேணாலும் சிறுசா ஊத்திக்கலாம், பெருசு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எப்படினாலும் ஊத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யற ஒரு ஆனியன் தான், ஆனியன் போண்டா தான் இது. ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஸோ இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து இதெல்லாமே பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். பாருங்க நல்லா வந்து வெந்துருச்சு, அழகா குட்டி குட்டியா இருக்கு. குட்டியாக இருந்தால் பார்க்க அழகாக இருக்குன்னு தாண்டி தான் நான் குட்டி குட்டியாக ஊற்றிருக்கேன். ஸோ பெருசுனாலும் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், இதை வந்து எடுத்து ஒரு தட்டில் ஃபிட் பண்ணிடுவோம். ரெண்டு பக்கெட் நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் இதை எடுத்து ஒரு தட்டில் ஃபிட் பண்ணிடுறேன். பாருங்க நான் தட்டில் ஃபிட் பண்ணிட்டேன், அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஆனியன் போண்டா, ரொம்ப ரொம்ப சிம்பிள், 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.